வணக்கம். இன்றைய செய்தித்துறைகளில் நாம் பார்க்க இருப்பது உலக நெத்திரை தினம் குறித்த விழிப்புணர்வு பேரணி சென்னை எலியட்ஸ் கடற்கரையில் நடைபெற்றது. இந்த குரட்டை வியாதி, அதாவது ஸ்லீப் ஆப்னியா என்று இங்கிலீஷில் சொல்லுவோம், தூக்கத்தில் சுவாச அடைப்பு நோய். இந்த அடைப்பு நோய் உள்ளவர்களுக்கு தினந்தோறும் குரட்டை இருக்கும். தூக்கத்தில் பகலில் வந்து அவங்களுக்கு வந்து சோர்வு, அசதி, களைப்பு, அதிக தூக்கமாக இருக்கும். இதனால் இது முக்கியமாக யாருக்கெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா, உடல் பருமன், யாருக்கெல்லாம் உடல் பருமனாக இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் இந்த ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிற தைராய்டு ஹார்மோன் குறைபாடு இருக்கோ, யாருக்கெல்லாம் இந்த முகத்தாடை எலும்புகள் பின்னால் போயிருக்கோ, அவங்களுக்கு இந்த தூக்கத்தில் சுவாச அடைப்பு மிக அதிகமாக இருக்கும். சிறுவர்களுக்கு, அதாவது சில்ட்ரன்ஸ் பீடியாட்ரிக் ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ்க்கு, குழந்தைகளுக்கு, பெரியவங்க, இந்த சிறுவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, தொண்டை பகுதியில் வந்து சதை, அதாவது டான்சில்ஸ் மற்றும் அடினாய்டு சதை வளர்ச்சியின் காரணமாக இந்த சுவாசப்பாதை அடைப்பு ஏற்பட்டு அந்த சிறுவர்கள் தூங்கும்போது வாயை திறந்து தூங்குறதுனால ட்ரைனஸ் ஆஃப் மவுத்து, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரட்டை ஒளி மிக அதிகமாக வருது. அதனால் அந்த சிறுவர்கள் காலையில் ஸ்கூலுக்கு போனாங்கன்னா அவங்க ரொம்ப அசதியாக சோர்வாக தூங்கிட்டே இருப்பாங்க, சரியான முறையில் படிக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் காணப்படுகின்ற மிக பரவலாக காணப்படுற ஒரு முக்கியமான தூக்க சம்பந்தமான வியாதி தான் இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா, ஓஎஸ்ஏ என்று சொல்லப்படுகின்ற இந்த வியாதி. இந்த வியாதி உள்ளவங்களுக்கு குரட்டை, பகலில் சோர்வு, அசதியெல்லாம் இருக்கும். நம்ம இந்த இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் இருக்கு, டெஸ்ட் இருக்கு. இந்த தூக்க பரீட்சை எப்படி நம்ம டெஸ்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீப் டெஸ்ட், தூக்க பரீட்சை அப்படின்னு ஒன்று இருக்கு. இது பெரியவர்களுக்கு ரெகுலராக நாங்கள் எல்லாரும் பண்றது தான். இந்த தூக்க பரீட்சையானது இயல்பாக தூங்கும் போது நம்ம இரவு நேரங்களில் ஒரு பதிவு பண்றது, ரெக்கார்ட் பண்றது. அந்த பதிவின் போது ரெக்கார்டிங்ஸில் வந்து தூக்கம் எப்படி இருக்கு, மூச்சு எப்படி இருக்கு, ஆக்சிஜன் குறைபாடு இருக்கா, குரட்டை வந்துச்சா, குரட்டை தொடர்ச்சியாக இருக்கா, அதிகமாக இருக்கா, லேசாக இருக்கா. குரட்டைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு பாதை அடைப்பின் காரணமாக வரக்கூடிய ஒரு ஒளி. இது வந்து ஒரு அப்நார்மல். நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் குரட்டையோடு தூங்க நல்ல அவசியம். இந்திய மெடிக்கல் அசோசியேஷன் சார்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இதோ நாங்கள் விழிப்புணர்வு பேரணியாய் வந்து கொண்டிருக்கின்றோம். தூங்கும் போது குரட்டை இருந்தால் சுவாச பாதை அடைப்பாக இருக்கலாம். தூக்கத்தில் சுவாச அடைப்பு முக்கிய தூக்க கோளாறுகளில் ஒன்றாக இருக்கும். தூக்கம் என்பது சேமி போகலாம். எல்லா டாக்டர்களுக்கு ஒரு தொடர் ஒரு பேருந்து கல்வியர்கள் எல்லாமே நாம் எடுத்துக் கொண்டிருக்கோம். இந்த வாரம் முழுவதுமாக தூக்கம் சார்ந்த வாரம். சில தூக்கத்தின் வியாதிகள் எல்லா மருத்துவர்கள் நாங்கள் வந்து எல்லா இடங்களிலும் வந்து விழிப்புணர்வு மேற்கொண்டு வருகிறோம். இந்த விழிப்புணர்வை பங்கேற்ற எங்களது தலைவர் டாக்டர் எஸ் கண்ணதாசவாமி சார், எங்களுடைய முன்னாள் செயலாளர் டாக்டர் என் முத்துராஜன் சார், மற்றும் பத்மஸ்ரீ டாக்டர் வி எஸ் நடராஜன் முதியோர் மருத்துவர் ஜீராட்டிஷியன் அவர்களுக்கும், எங்களுடைய அனைத்து சென்னை கிளையை சார்ந்த தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் மற்றும் மெம்பர்ஸ் ஆஃப் இந்திய அசோசியேஷன் மருத்துவமனை அனைத்து ஸ்பான்சர்களுக்கும் மிக மிக நன்றி. இப்பொழுது தலைவர் டாக்டர் எஸ் கண்ணதாசவாமி சார் அவர்கள் உரையாற்றுவார்கள். விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்திய மருத்துவ சங்க ஐநாயிரம் புள்ளிவாக்கும் கிளையின் தலைவர் டாக்டர் ஜெயராமன் அவர்கள் இந்த ஒரு இடப்பிரிப்பு முகாமை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அவருக்கு இந்திய மருத்துவ சங்க தமிழ்நாடு கிளையின் சார்பாக எனது வாழ்த்துறையும் பாராட்டுகளையும். இந்த பேரணி நடைப்பேரணியில் விழிப்புணர்வு நடைப்பேரணியில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் முத்துராஜன் அவர்களே மற்றும் இந்திய உலகத்திற்கு ஜீரியாட்ரிக் கண்டிஷன் முதியோர் மருத்துவம் என்ற ஒரு மருத்துவத்தினை உலகத்திற்கு வழிகாட்டியவரும் மூத்த மருத்துவரும் பத்மஸ்ரீ டாக்டர் நடராஜன் அவர்களே மற்றும் இந்திய மருத்துவ சங்கத்தின் கிளைகளின் நிர்வாகிகளே மூத்த உறுப்பினர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக தூக்கத்தினம் அல்லது நித்திரை மூச்சு போட்ட பிரச்சனைகள் லைக் சொன்ன மாதிரி ஆஸ்துமா, அது கார்டியக் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர் மாதிரி இந்த டிசீஸ்னால போகலாம்.
சில பேர் இந்த மாத்திரைகள்னால முக்கியமாக நம்ம நீர் மாத்திரை கொடுப்போம் ஹாஸ்பிட்டல் இன்ஃபெக்ஷன் போயிட்டு இருக்கு. அவங்க காலையில் சாப்பிட்னா அவங்க தெரியாமல் நைட் சாப்பிடுவாங்க, நைட் போர் யூரின் போயிட்டு இருப்பாங்க, நைட் போர் போகிறாங்க. ஆல்கஹால், ஆல்கஹால் வந்து இன்டியூஸ்லி இப்படி கேக்ஸை செய்யும்போது ஆரம்பத்துக்கும் பணமாக இருக்கும். இந்த கடைசி தூக்கம் நைட் போது காஃபிட்டி சாப்பிடுவோம். இப்போ நைட்டில் வந்து எவ்ரி டைம் ஹாஸ்பிட்டலையும் முதியவர்களுக்கு தூக்கின்மை ஏற்படுகிறது. அடுத்து இந்த மனநோய்கள், மென்டல் டிசீஸ் ரொம்ப காமன், ஓல்டேஜ் முக்கியமாக மனநோய்கள், டிப்ரெஷன் மனச்சோடு ரொம்ப காமனாக இருக்கும், கவலைகள் இதனாலேயும் தூக்கம் இல்லாமல் இருக்கும். இப்படி பல காரணங்களால் தூக்கம் இல்லாமல் இருக்கும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லீப் ஹைஜீன் முதல்ல சாத்திரமாக ஒரு பிளான் பண்ணிங்க, பிளான் யுவர் ப்ரோக்ராம் ஸ்லீப் ஹைஜீன். காலை நைட்டில் ஒரு 10 மணிக்கு தான் போனேன், டெய்லி அதே டைம் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அதில் 5 மணிக்கு எந்திரிச்சு அதில் 5 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணிங்கன்னா நம்மள ஆட்டோமேட்டிக் தூக்கம் பண்ணுறோம். இப்போ தூக்கத்துக்கு வந்து எந்த விதமான அலாரம் டைத்துக்கெலாம் பெட்ரூம் வச்சுக்கூடாது. பெட்ரூம் வந்து ஒளி தூக்கத்துக்காக மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க. டிவி போட்டுட்டு பேப்பர் படிக்கிறதை வச்சுக்கூடாது. எக்ஸசைஸ் பண்ண மார்னிங் முடிஞ்சால் ஈவினிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நைட்டில் ஒரு ஹாட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு ஒரு சூடான பாலில் 2 டம்ளர் 2 ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும். அடுத்து தூக்கத்துக்கு பார்க்கும்போது ஒரு தியானம் மெடிடேஷன் பண்ணால் நல்லா தூக்கம் வரும். ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் நேங்கோ பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நைட்டில் தெரிய தூக்கம் வரல எந்த காரணம் இல்லைன்னா ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டு 2 கால் வந்து ஒரு ஆஃப் லெஃப்ட் ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா நல்லா வேஸ்ட் டேரக்ட் ஆகி ஒரு நல்ல தூக்கம் வரும். எந்த மெடிசன் இல்லாமையே ஒரு ஹாட் வாட்டர் ட்ரீட் பண்ணி வந்து நல்லா தூக்கம். சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அது பொதுமக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய டாக்டர் ஜெயராம் அவர்களும் டாக்டர் கேமராஜ் அவர்களும் அதே மாதிரி நம்முடைய சென்னை கோரம்பாக்கத்து சென்னை நிர்வாகிகள், சென்னை அம்பத்தூர் ஆவடியை சேர்ந்த நிர்வாகிகள், சென்னை சவுத் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் இங்கே வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உள்ளபடியே தூக்கம் உலக நித்திரை நாள் என்று நம்முடைய ஜெயராமன் ஒவ்வொரு ஆண்டும் கடந்த ஆண்டு கூட சென்னையில் இந்த ஆண்டு நம்முடைய பேராசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் இந்திய மருத்துவத்தின் சிறப்பாக முதியோர்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய ரங்கராஜன் சார் அவர்கள் சிறப்பான பணியை